வெல்கம் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த இடம் என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று சற்று முன்பு தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 யூனிவர்சிட்டியிலுமே நேரடி செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த விட டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஎன் காலேஜ் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசு கட்டுப்பாட்டில் 14 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த 14 யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இப்போ ஆஃப்லைன் மோடில் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்திவைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழக பருவத் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும், ராமதாஸ் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவல் உதவி ஆய்வாளர் தேர்வும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பருவத் தேர்வும் ஒரே தேதியில் வருவதால் பல்கலைக்கழகத்தின் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கப்போகுது. அந்த எக்ஸாமும் அதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் செமஸ்டர் தேர்வும் ஒரே தேதியில் வருது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வை ஒத்திவைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அஃபிஷியல் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகம், அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டம் மேற்படிப்புக்கான பருவத் தேர்வுகள் வரும் 22 முதல் 25 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு 25 தேதி நடைபெறும் நிலையில் அதே தேதியில் பருவத் தேர்வும் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் மேற்படிப்பு பயிலும் பல பட்டதாரிகள் உதவி காவல் ஆய்வாளர் பணிக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். காவல் உதவி ஆய்வாளர் என்பது அவர்களின் கனவு பணி. ஒரே நாளில் இரு தேர்வுகளும் நடைபெறுவதால் எதை எழுதுவது எதை விடுவது என்ற குழப்பத்திற்கு மாணவர்கள் உள்ளாகியுள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ட மேற்படிப்பு பயிலும் பல பட்டதாரிகள் அந்த காவல் ஆய்வாளர் பணிக்கும் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல் உதவி ஆய்வாளர் அந்த பணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ தேர்வுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சீருடை பணியாளர் தேர்வுக்கும் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஒரே நாளில் இரு தேர்வுகள் நடைபெறுவதால் எதை எழுதுவது என எதை விடுவது என்ற குழப்பத்திற்கு மாணவர்கள் ஆளாகி உள்ளார்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதுநிலை உடற்கல்வி எம்பிபிஎட்னு சொல்லுவோம், மாணவர்கள் காவல் உதவி ஆய்வாளர் பணிக்காக உடற்திறன் கொண்டவர்கள் அவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 25 தேதி பருவத் தேர்வுகள் நடத்துவதால் அவர்களாலும் காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான தேர்வில் பங்கேற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்புக்கான பருவத் தேர்வுகள் வரும் 22 முதல் 25 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வும் 25 தேதி நடைபெறும் நிலையில் அதே தேதியில் பருவத் தேர்வுகளும் நடைபெறுகின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வியின் நோக்கம் கனவுகளை எட்டிப்பிடிக்க உதவுதான், ஆனால் அண்ணாமலை பல்கலைக்கழகின் தேர்வு அட்டவணை காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கு செல்ல விரும்புவோரின் கனவுகளை சிதைப்பதாக உள்ளது. தேர்வு அட்டவணை மாற்ற பல்கலைக்கழக நிர்வாகம் மறுத்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இப்படி தான் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் வரும், அதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வரும். ஸோ கோரிக்கை வச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வந்து மாற்றலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பல்கலைக்கழக தேர்வுகளை ஒரு வாரம் ஒத்திவைப்பதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாது, மாணவர்கள் நலனே பல்கலைக்கழகத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும், எனவே பட்ட மேற்படிப்புக்கான பருவத் தேர்வுகளை குறைந்தது ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க பல்கலைக்கழகம் முன்வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்படுமா அப்படின்னு தெரியல, ஏன்னா செமஸ்டர் தேர்வு பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த சீருடை பணியாளர் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசி டெட்டு டிஆர்பி இந்த மாதிரிலாம் எக்ஸாமு எப்படி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் வருது. இதில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போயிட்டு படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய கோரிக்கையை ஏற்று இந்த தேர்வுக்கு செமஸ்டர் தேர்வுகளை வந்து ஒத்தி வைக்க வேண்டும். மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் அப்போ தான் வந்து அந்த சீருடை பணியாளர் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் எப்படியான அப்டேட். உடனுக்குடன் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. காலேஜ் யூனிவர்சிட்டி அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.